வணக்கம் நேயர்களே, எல்லாரும் என்ன நல்லா இருக்கீங்களா? என்ன வீடியோ இன்னும் வரலையே, அம்மாதுன்னு பார்த்துருப்பீங்க, அதனால தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுறேன். பாருங்கள், இந்த தலையில் சொட்ட சொட்டையாக இருக்குது அம்மா, பூச்சி வெட்டு மாதிரி சொட்ட சொட்டையாக வருதுமா, இதை எப்படிம்மா சரி பண்ணுறது? எங்களுக்கு எதுக்காவது இது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கம்மா, எங்களுக்கு நல்ல ஒரு மருந்து இருந்தால் சொல்லுங்கம்மான்னு ஃபோன் பண்ணியும் வாட்ஸ்அப்லேயும் எனக்கு நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு என் செல்லிருந்தே நான் அப்போ நான் உதவிக்கெல்லாம் ஆள் வச்சுக்கிறது இல்லை, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சிடுறதுப்பா. நான் என்ன செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை உடனே என்னோட செல் கேமராவில் எடுத்து உங்களுக்கு போட்டணும், அதுதான் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனால் அம்மாவோட வீடியோவில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தாலும் நான் அந்த அளவுக்கு டெக்னாலஜியெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்ச வரை உங்களுக்கு போடுறேன். இந்த கேமரா ஷாட்லெல்லாம் ஏதாவது தப்பு தவறுகள் இருந்தால் யாரும் சிரிக்கக்கூடாது, சரியா? ஓகேயா? குழந்தைகள்கிட்ட இந்த செல்லு கொடுத்து இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுற அந்த ஒரு அடிக்ட் ஆகிறாங்கன்னு சொல்கிறாங்கம்மா. விஞ்ஞான ரீதியாக எப்படி வந்து பெரியவங்கள்லாம் சில தவறான பழக்கங்களுக்கு அடிமையாகிறாங்களோ அதே மாதிரி குழந்தைங்க இன்றைக்கி இந்த வீடியோ கேம் விவகாரத்தில் அதில் வந்து அந்த விளையாடுறாங்க இல்லையா, ஷூட் பண்ணி ஒரு கேம் ஒன்று, அந்த கேமெல்லாம் விளையாட விடாதீங்கம்மா, அதனால் வன்முறை அதிகரிக்குது குழந்தைங்க மனசில் அப்படிங்கிறது ஒரு விஞ்ஞானபூர்வமான தகவல் எனக்கு என்னுடைய டாக்டர் வந்து சொன்னார்ம்மா. என்னுடைய டாக்டர் நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்னார் இந்த மாதிரி குழந்தைங்களை விளையாட விடுறது ஆபத்தானதுன்னு சொன்னாங்க. எனவே என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் அவங்கவுங்க குழந்தைகளை அந்த கேம் விளையாட விடாமல் பார்த்துக்கோங்கம்மா, என்னுடைய வேண்டுகோளாக இதை வச்சுக்கோங்க, சரியாம்மா? இப்போது நான் உங்களுக்கு பாருங்கள், இந்த இது கரும்புலாம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மூலிகைகளில் தலைமுடியை பொறுத்த வரைக்கும் முதன்மையானது கரும்புலாம்மா. கரும்புலாவை மிஞ்சின மூலிகை கிடையாது, ஏன்னா கரும்புலா தலைக்கு கருமை, நீளம், அடர்த்தி எல்லாமே கொடுக்கக்கூடியது. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் எந்த பவுடரையும் நம்ப மாட்டேன், பச்சை தலைகளை தான் நம்புவேன். எனவே இது ஒரு கைப்பிடி அளவு கரும்புலாம்மா. இது பாருங்கம்மா, ரெண்டே ரெண்டு கொத்து வேப்பிலை. வேப்பிலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லையாம்மா, ரெண்டே ரெண்டு கொத்து வேப்பிலை. பாருங்கள், ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன், வெந்தயம். இது வந்து ஒரு பத்து எலுமிச்சை இலைம்மா, பத்தே பத்து எலுமிச்சை இலை. இது வந்து செம்பருத்தி இலை ஒரு அஞ்சாறு இலை. நான் சொல்கிறது மீடியமாக இருக்கிற ஹேருக்கு, கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்க இதனுடைய இதை கூட்டிக்கோங்க. ஆனால் செம்பருத்தி பூ ஒரே ஒரு பூ தான் போடணும். இந்த மாதிரி சிவப்பு ஒத்த செம்பருத்தி பூ ஒரு செம்பருத்தி பூ போட்டுக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே இந்த நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, நான் இதை சொல்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொருந்துமா, தலைமுடி கொட்டுறது, தலைமுடி வளராமல் இருக்கிறது, அடர்த்தியாக இருக்கிறது, நீளமாக வரல, தலை ரொம்ப நரைக்குது, இள வயசுலேயே நரைக்குது, மினுமினுப்பு இல்லை, இது எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த இது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும்மா, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போது இதில் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்கணும், இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டணுமா. இந்த வெந்தயம், இந்த செம்பருத்தி, இந்த இதுமா, இந்த எலுமிச்சை, இது எல்லாத்தையுமே போட்டுடணும். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு பாருங்கள், இது எல்லாத்தையுமே இப்படி மூடி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடிக்கணுமா. மிக்சியில் அடிச்சுருங்க, மிக்சியில் அடித்ததை நான் காட்டுறேன் பாருங்கள். மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி ஒரு நல்ல பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு பசுமையாக அடர் கருமையாக இருக்கும். இந்த இதே வந்து உங்களுக்கு இந்த அடிச்சுட்டு வரோம்ல, இதுவே வந்து அடர் கருமையாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் குளுமையான உடம்புக்காரவங்க பார்த்து உடனே கூட கழுவி விடலாம், அவசியம் கிடையாது. ஆனால் இந்த கொஞ்சம் நல்ல ஹீட்டு பாடிக்காரவங்க என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நல்லா தலையில் வச்சு ஒரு அரை மணி நேரம் போல் வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் போதும், அரை மணி நேரம் வச்சு அலசி விட்டுட்டிங்கன்னா தலை அவ்வளோ மினுமினுப்பாக இருக்குமா. நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய கொள்ளு பாட்டி வரைக்கும் நான் பேசியிருக்கேம்மா, என்னுடைய கொள்ளு பாட்டி எனக்கு சில அவங்களோடையே நான் பேசியிருக்கேன். ஒரு 15-16 வயது வரைக்கும் அவங்க இருந்தாங்க, அவங்கக்கிட்டேயே நான் வந்து அவங்க என்னத்தையும் இடிக்கிறது, தலைக்கு என்ன பூசுகிறாங்க, போகிறாங்க வராங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ அதனுடைய அந்த இயற்கை தன்மையை தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கொண்டு வரணும்னு இவ்வளோ தூரம் நான் செய்கிறேம்மா. அதனால் இந்த பேஸ்ட்டை வாரத்தில் 2 நாள் ஒரு பேக் போட்டுக்கோங்கம்மா. இந்த வீடியோவில் ஏதாவது சின்ன சின்ன தப்புகள் இருந்தால் அம்மாவுக்காக மன்னிச்சுக்கோங்க. திரும்பவும் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், நான் ஒரு பெரிய டெக்னீஷியன் கிடையாது,
அதனால் இந்த அடர் கருமையான இந்த மூலிகையை, இந்த மூலிகையே அந்த எலுமிச்சை பொடுகு நீக்குமா, அந்த வேப்பிலையும் வெந்தயமும் இருக்கிற கசப்பு வந்து உங்களுக்கு அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த புழு வெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா, அந்த கசப்புக்கு அந்த புழு வெட்டெல்லாம் சரியாக போயிடும். இந்த கரும்புல உங்களுக்கு நல்ல அடர்த்தியையும் நீளத்தையும் ஒரு கருமையையும் நிறையையும் மாற்றி கொடுக்கக்கூடியது கரும்புலாம்மா. அதனால் இந்த மாதிரி பேக் போட்டு வாரத்தில் ரெண்டு நாள் போட்டுக்கோங்க. இந்த கரும்புலா கிடைக்காதவங்களுக்கு நான் பச்சை இலையாகவே அனுப்புகிறேம்மா. அதனால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்கம்மா. எனக்கு ஃபோன் எடுக்கலனா யாரும் கோச்சுக்காதீங்க. நிறைய பேர் ஃபோன் அடிக்கிறதுனால பேசி பேசி எனக்கு கொஞ்சம் காது வலி வந்துருச்சுமா. அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெயில் கொடுங்க அல்லது மெசேஜ் கொடுங்க, நான் இமீடியட்டாக உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். சரியாம்மா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் தலைமுடியை பற்றி இன்னும் ஆரோக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.